தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து ரீசெண்டாக ஒன் ப்ளஸ் தரப்புல இருந்து ஒன் ப்ளஸ் நார்ட்ன்ற மொபைல் லான்ச் பண்ணாங்க, எல்லாத்தையுமே தெரியும் நினைக்கிறேன். இந்த மொபைல் பொறுத்தவரைக்கும் இப்போ வாங்காம வேணாமா, இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தா இல்லையா? ஸோ நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது ப்ரோ, இப்போ வந்து வாங்காம வேணாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன் ப்ளஸ் செவன்ட்டிக்கும் ஒன் ப்ளஸ் நார்டுக்கும் என்ன கம்பேரிஷன் இருக்குது, என்ன தான் வந்து வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் ஒன் ப்ளஸ் நார்டுக்கும் ஒன் ப்ளஸ் செவன்ட்டிக்கும் ஒரு ஃபுல் கம்பேரிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வெரி ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் இல்லை, ஃபுல் டீடைல், ஒரு சின்ன சின்ன டீல் கூட மிஸ் பண்ணாமல் ஒரு ஃபுல் கம்பேரிஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ தவறாமல் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போகிறது முறை நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா, என் பேர் குமரவேல், நீங்கள் பார்த்துருக்கிறது டெக் ஃபைட் தமிழ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து வீடியோ லைக் கொடுங்க, அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை எனபிள் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற லேட்டஸ்ட் டெக் அப்டேட்லாம் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சு முடியும். ஓகே, இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே நண்பா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துருவோம். என்ன டிசைன் இருக்குது, என்ன போர்ட்ஸ் இருக்குது, என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து என்ன வித்தியாசம் சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, வாங்க பார்த்துருவோம். டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒன் ப்ளஸ் நாரில் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, கண்டிப்பாக வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ் செவன்டி பார்த்தீங்கன்னா மெட்டல் அலாய் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ தான் கொடுத்துருக்காங்க, மெட்டல் அலாய் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன் ப்ளஸ் நாரில் டுவெல் பஞ்சல் கேமரா தான் வரப்போது, டுவெல் பஞ்சல் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் வரப்போது, டியூ ட்ராப் நாட்ச் சொல்லுவாங்க, அதை வாட்டர் ட்ராப் நாட்ச் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளே பற்றி பார்த்தோம்னா ஒன் ப்ளஸ் நாரில் 6.44 ஃபுல் ஹெச்டி தான் வரப்போது. இதோட பேனல் டைப் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஆம்லெட் டிஸ்பிளே தான் வரப்போது. ஒன் ப்ளஸ்லேயே வந்து ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா டிஸ்பிளே தான். ஸோ ஒரு ஃப்ளூயிட் ஆம்லெட் டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க, அது வந்து 98 வந்து ரெஃப்ரெஷன் ரேட் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம், யூஸ் பண்ணும்போது வந்து ஸ்மூத்தாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 85% மேலே ஸ்க்ரீன் டூ பாடி ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்க்கவே நல்லா தான் இருக்கும். ஒன் ப்ளஸ் நாரோட ஸ்க்ரீன் டூ பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 86.7% கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸ் செவன்டியில் பார்த்தீங்கன்னா 6.55 இன்ச் தான் வரப்போது, ஒரு ஃபுல் ஹெச்டின்னு சொல்லலாம். இதோட பேனல் டைப் பார்த்தீங்கன்னா ஆம்லெட் டிஸ்பிளே தான் வரப்போது, 98 வந்து ரெஃப்ரெஷன் ரேட் வரப்போது. ஸ்க்ரீன் டூ பாடி ரேஷியோ 86.5% வருது. அடுத்ததாக வந்து நம்ம செக்யூரிட்டி பற்றி பேச போகிறோம். செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்திலுமே வந்து சிமிலர் ஐட்டம்ஸ் தான் வரப்போது, ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்க போகுது. ஸோ இது ரெண்டுத்திலுமே வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் வரப்போது. ஒன் ப்ளஸ் நாரில் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் கொரில்லா கிளாஸ் 5 தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம், ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒன் ப்ளஸ் செவன்டியில் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் 5 தான் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்லையும் பேக்லையும். ஸோ ரெண்டுத்தையும் வந்து செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து அந்தளவுக்கு வித்தியாசம் கிடையாது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து இதில் வந்து 6.44 இன்ச் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து 6.55 இன்ச் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து ஆம்லெட் டிஸ்பிளே தான், 98 வந்து ரெஃப்ரெஷன் ரேட் வருது. இந்த ரெண்டு மொபைலில் ஹார்ட்வேர் எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஃபுல்லாக பார்ப்போம். இந்த வீடியோ நீங்கள் தவற முழுமையாக பாருங்கள். இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கலையா, லைக் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டும். ஒன் ப்ளஸ் செவன்டி யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரினா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்க தெரிஞ்சுக்கிட்டும். ஒன் ப்ளஸ் நாரில் ப்ராசர் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் ட்ராகன் 765G கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக வந்து ஒரு 5G மொபைல்னு சொல்லலாம் இது. ஸோ இதில் வந்து அடினோ 620 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிபி பார்த்தீங்கன்னா 620 வருது. ஆமாங்க, அது மட்டும் இல்லாமல் ஒன் ப்ளஸ் செவன்டி பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 855+ இருக்குது, கண்டிப்பாக வந்து ஒரு ஹெவி சொல்லலாம், ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது ஸ்மூத் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ப்ராசர் பொறுத்த வரைக்கும் வந்து ஒன் ப்ளஸ் செவன்டியில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அடினோ பார்த்தீங்கன்னா 640GPU தான் இருக்குது, இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஸோ ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் ப்ளஸ் செவன்டி வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது இந்த கம்பேரிஷன் வீடியோவில். அடுத்ததாக நம்ம ஸ்டோரேஜ் பற்றி பேச போகிறோம். ஸ்டோரேஜ் அப்புறம் வந்து ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம், எந்த ஸ்டோரேஜில் வருது, என்னென்ன ரேம் வகை வருது, எப்படி வருது சொல்லிட்டு, யூஎஸ்எஸ் எப்படி வருது, அல்ட்ரா ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் இது வந்து எப்படி வருது சொல்லிட்டு வீடியோவில் பார்ப்போம். ரேம் வேரியண்ட் பற்றி பேசினா ஒன் ப்ளஸ் நாரில் 6GB ரேம், 8GB ரேம், 12GB ரேம் அந்த வேரியண்ட்டில் வருது, கண்டிப்பாக வந்து DDR4 வகை ரேம் தான் வரப்போகுது. ஸ்டோரேஜ் பற்றி பேசினா 64GB, 128GB வருது, 256GB வருது. ஸோ இது வந்து நார்மல் ஸ்டோரேஜ் தான் வரப்போகுது. ஸோ யூஎஃப்எஸ் பார்த்தீங்கன்னா 2.1 தான் கொடுத்துருக்காங்க, 2.1ன்றது ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கும், கண்டிப்பாக வந்து ஓகேன்னு தான் சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஒன் ப்ளஸ் செவன்டியில் பார்த்தீங்கன்னா 8GB ரேம், 12GB ரேம் கொடுத்துருக்காங்க, அந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக வந்து இதுவும் வந்து அதாக இருக்க போது, DDR4 வகை ரேம் தான் இருக்க போது. இதில் வந்து அல்ட்ரா ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் அதாவது வந்து யூஎஃப்எஸ் வந்து 3.0 கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஸோ மல்டி டாஸ்கிங்லாம் சூப்பராக இருக்கும். 6GB ரேம், 64GB ரோம், இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 24,999 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 8GB ரேம், 128GB ரோம், இதோட விலை பார்த்தீங்கன்னா 27,999 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ 12GB ரேம், 256GB ரோம், இதோட விலை பார்த்தீங்கன்னா 29,999 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸ் நாட் பொறுத்த வரைக்கும் இது வந்து அவங்க இனிஷியலாக ஒரு பட்ஜெட்டில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் ப்ளஸ் செவன்ட்டியை பொறுத்த வரைக்கும் 8GB ரேம், 256GB ரோம், இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 39,999 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 4,115 mAh கொடுத்துருக்காங்க, 30W சார்ஜரோட ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, 30W சார்ஜரோட. இதில் வந்து டைப் சி போர்ட்டோட தான் வரப்போகுது, எல்லாத்துலேயுமே வந்து டைப் சி தான் வரப்போகுது. ஸோ சார்ஜர் வந்து சூப்பராக இருக்கும். ஒன் ப்ளஸ் செவன்ட்டி பொறுத்த வரைக்கும் 3,800 mAh தான் வரப்போகுது, 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் வருது.
பேட்டரி பொறுத்தவரைக்கும் வந்து ஒன்பிளஸ் நார்ட் லீடிங்ல இருக்குன்னு சொல்லலாம். 4115 எம்ஏஹெச் கொடுத்துருக்காங்க, கூடவே வந்து 30 வாட்ஸ் எப்பயும் கொடுக்குற மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒன்பிளஸ் நார்ட் லீடிங்ல இருக்கு. ஒன்பிளஸ் நார்ட் ஒன்பிளஸ் 70 இதோட கேமரா பற்றி பேசினா சூப்பராக கொடுத்துருப்பாங்க. கேமரா வந்து ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க, அப்கிரேடும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்க கருத்துன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு வந்து இப்படி ஒரு செட்டப் ஒரு கேமரா கொண்டு வந்தாங்க? சோனி ஐஎம்எக்ஸ் 586 இந்த சென்சார் இப்போ வந்து ஏன் கொண்டு வந்தாங்க சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம் வாங்க. ஒன் ப்ளஸ் 4 கேமரா பார்த்துருக்கும், குவாட் கேமரா செட்டப் தான் வரப்போகுது, 4 கேமரா செட்டப் வரப்போகுது. 48 மெகா பிக்சலில் ப்ரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க, ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க ரியர் சைடில். இதோட சென்சார் பொறுத்தவரைக்கும் சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க, சோனி ஐஎம்எக்ஸ் 586 கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலில் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து 119 டிகிரி கோணத்தில் கேமரா வந்து எடுக்கணும் சொல்லியிருக்காங்க அல்ட்ரா வைட் ஆங்கிளில். 5 மெகா பிக்சலில் டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க, 2 மெகா பிக்சலில் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கேமரா பொறுத்தவரைக்கும் வந்து ஒன் ப்ளஸ் நார்ல சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒன் ப்ளஸ் 70 வந்துட்டோம்னா 48 மெகா பிக்சலில் ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, 12 மெகா பிக்சல் ப்ளஸ் 16 மெகா பிக்சல் கேமரா வேண்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வாட்டர் கிராப் ஃபிளாஷ் தான் வரப்போகுது. சிங்கிள் கேமரா ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலில் சோனி ஐஎம்எக்ஸ் 471 தான் வரப்போகுது. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம் ஸ்லாட் பற்றி தான் பேச போகிறோம். சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் வந்து டூயல் சிம் தான் வரப்போகுது. ஒன் ப்ளஸ் நார்ல ஒரு 5G மொபைல் சொல்லலாமாங்க, 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு டூயல் சிம்மே வந்து 5G சப்போர்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் 70ல 4G சப்போர்ட் தான் இருக்குது. ஒன் ப்ளஸ் நார்ல ப்ளூடூத்தோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து 5.1 தான் கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸ் 70ல 5.0 கொடுத்துருக்காங்க. ஓகே, டெக் ஃபைட் ஃபேமிலி கண்டிப்பாக வந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபுல் டீட்டெயில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஒன் ப்ளஸ் 70, ஒன் ப்ளஸ் நார்ட் என்னென்ன வித்தியாசம் இருக்குது, என்னென்ன கம்பேரிசன் இருக்குது சொல்லி எல்லாமே பார்த்துருப்பீங்க, டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காம வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. என்ன மொபைல் வந்து பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ண போகிறீங்க, ஒன் ப்ளஸ் நீங்கள் வாங்க போகிறீங்களா, ஒன் ப்ளஸ் நார்ட் வாங்க போகிறீங்களா, எல்லாமே வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அடுத்ததாக ஒரு நல்ல டெக் அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழை வளர்ப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.